الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم بنفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله عما نوالوا، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فكان قاب قوسين أو أدنى، صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم، فاستحييت ربي عز وجل، أو كما قال عليه الصلاة والسلام. إلى قولهم أمي الله مسلم لها مؤمن لها أرمينا يا محمد رسول الله صلى الله عليه وسلم وقلين أرلرين أمتا أبرك ويجاني عند الله وركي لا قولهم الحمد لله ثم الحمد لله عند الله من أمي فيزال كرني أرلوم நம் உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபாஉத் தாபீன்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், புனிதமான பாக்கியத்திற்குரிய அருள் இறங்கக்கூடிய இந்த இரவில் சமூகம் தந்திருக்கிற அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நம்மிடத்தில் நீங்காமல் பற்றாமல் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் முன்னாடியார்கள், ஒரு விதமான நாமெல்லாம் மேராஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் தூங்கக்கூடிய மேராஜ், நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மேராஜை பற்றி கேட்பதற்கு சடைவாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில நகைச்சுவையான சில விஷயங்களை சொல்லி மக்களை ஆர்வம் ஊட்டுவார்கள். அந்த வகையில் சரியாக இப்ப மணி 10:10, மதரசாக்கள் என்ன செய்வாங்கன்னா பயான் பேசக்கூடிய மாணவருக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 5 நிமிஷத்தில் அவர் தான் சொல்ல வந்த கருத்தை ஓரளவு சொல்லி முடித்து விட வேண்டும். அடுத்து ஒரு 7-8 நிமிஷத்தில் மொதல் பெல் அடிப்பாங்க. அடுத்து 10 நிமிஷத்தில் 10வது நிமிஷத்தில் 2வது பெல் அடிப்பாங்க. அடித்த உடனேயே பயான ஓரளவுக்கு நிறைவுக்கு கொண்டு வந்து 2வது பெல் அடிக்கும் போது பயான முடிச்சிடணும். ஆக மொத்தத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெல் அடிப்பதற்குள் பயானை முடித்து விடவும், பெல் அடித்ததற்கு பின்னாலும் பயானை தொடர்ந்தால் பெல்லாக அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதுல்ல, பெல் அடிக்கிற வரை பயான் பேசலாம், அடித்ததுக்கு பின்னால நீங்கள் பேசினால் பெல் அடிக்கப்படாது பெல்லால் அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இன்ஷால்லாஹ் ஒரு 11 மணிக்குள்ள முடிச்சிடுறேன். சின்ன ஒரு செய்தி, நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விண்ணேற்ற பயணம் இந்த நாளில் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். மதரசாவினுடைய பிள்ளையிடத்துல காலையில கேட்டேன், எப்பா வருஷம் மேராஜ் வருது, வருஷம் பராத்தும் வருது, ரெண்டுமே வருது, மேராஜ்னா என்ன பராத்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த பசங்க ஒண்ணுமே சொல்லல, என்ன நைட்ல தூங்குவாங்க அப்புறம் போய் படு தூங்கிடுவோம், முட்டாய் கொடுப்பாங்க, லட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னான். இவன் சொல்ற பதில் எப்படி இருக்குன்னா, சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டா வித்தியாசம் தெரியாது, ரெண்டுக்குமே கொடியேற்றுவாங்க, முட்டாய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அது மாதிரி ரெண்டுக்குமே என்ன செய்வாங்க, பயான் பேசுவாங்க, அஜித்து பயான் முடிஞ்சதுக்கு பின்னால லட்டு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இவ்வளவுதான் தெரியும் மேராஜ் இருவனா என்ன.
இன்னைக்கு நம்முடைய நிலைமை அவ்வளவுதான் தெரியும். ஆனால் இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அருமை சஹாபாக்கள் தன் இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார்கள். அவர்களினுடைய வரலாறுகளை காலம் முழுக்க நாம படிக்க வேணாம். இது போல ஒரு நல்ல இரவுகளில் அசை போட்டு பார்ப்பதற்காக வேண்டி அவர்களை பற்றி பேசினால் நம்முடைய நாவு புனிதமடையும் என்பதற்காக வேண்டி கேட்டால், செவியுற்றால், எழுதினால், பரப்பினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயம் நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற இரவுகளை நாம் புனிதப்படுத்துகிறோம். அல்லாஹு திருக்குறள் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய நாட்களை அந்த மக்களுக்கு நீங்கள் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். ஏன் எச்சரிக்கை செய்ய வேண்டும்? அதிலே கேட்கக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த கேட்கக்கூடியவர்கள் யார்? நிகுல்லி சப்பாரின் ஷகூர், பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த அல்லாஹ்வினுடைய நாட்களை மக்களுக்கு சொல்லுகிற போது அவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் அதில் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து கிட்டத்தட்ட இன்றைக்குள்ள நிலைமை தோதுவாக அப்படியே இருக்கிறது. பொறுமையாக நன்றி செலுத்தி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலாவினுடைய நாட்களை பற்றி சொல்லுகிற போது அதில் படிப்பணி இருக்கிறது. எனவே நாமெல்லாம் பொறுமையா இருந்து பயானை கேட்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை காட்டுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வினுடைய நாட்களை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன என்று இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்ன தெரியுமா? பி நஹ்மாஹி வ பலாஹி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிந்த நாட்கள் அல்லாஹ்வினுடைய நாட்கள். அல்லாஹ் அதாப் இறக்கிய நாட்கள் அல்லாஹ்வுடைய நாட்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்து அவர்களை எதிர்ப்பதற்கு எதிரிகள் வந்து உட்கார்ந்து கொண்டார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நியமத்துகளை தந்திருப்பான். அது அல்லாஹ்வுடைய நாள். அதே நாளில் சில தீயவர்களை அவர்களை கூண்டோடு அழித்திருப்பான், அதாப் இறக்கியிருப்பான். அது அல்லாஹ்வுடைய நாள். அல்லாஹ்வினுடைய அற்புதம் இறங்கிய நாளை, அல்லாஹ்வினுடைய அதாப் இறங்கிய நாளை, முஸ்லீம்களை காப்பாற்றிய நாளை, காபிர்களை கூண்டோடு ஒளித்தெளித்த நாளை எல்லாம் அல்லாஹ்வுடைய நாள் தான். அத்தனை நாட்களையும் நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். சொல்லாம போயிட்டா மக்களுடைய உள்ளம் செத்து போய்விடும். கல்வு கொஞ்சம் கொஞ்சமா துனியா உள்ள இறங்க இறங்க மனிதனுடைய கல்வு கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். ஏன்னா நம்ம வியாபாரத்தில் இருக்கோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், துனியாவோடு ஒன்றி இருக்கிறோம். அதனால நம்ம கல்வி என்ன பெணப்படுவது ஏராளமான துனியா சார்ந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே போட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை காது கேட்காது, அல்லாஹ் பற்றி பேசக்கூடியவர்களை கண்கள் பார்க்காது. கண்கள் பார்க்காது என்பது இருக்க அல்லாஹை பற்றி ரசூலை பற்றி சிந்திக்காது, கல்வி செத்து போய்விடும். எனவே அல்லாஹினுடைய நாட்களை அந்த மக்களுக்கு நீங்கள் நினைவு கொடுத்துங்கள். அல்லாஹு சொல்லி காட்டுகிறார். எனவே வருஷத்திற்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 நாள் நாம கண்ணொழிப்போம், மற்ற நாள்ல 100 படுத்தோம். 365 நாளும் வருஷத்தில் 10 படுத்துறோம் இரவு முழுக்க. ஆனால் வருஷத்தில் 3 நாட்கள் மட்டும் விழிக்கிறோம். இந்த மிஆராஜுடைய இரவு, பராத்துடைய இரவு, அதை விட்டா ரயிலத்தில் இருக்கக்கூடிய இரவு, அவ்வளவுதான். ஆனால் அந்த இரவையும் சுருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? ஏனென்றால் நிறைய இடங்கள்ல விடிய விடிய பயான் நடக்கும். விடிய விடிய பயான் பேசினா நீங்க பேசிக்கிட்டே இருக்க தடுத்து வேற யார் கேட்க போறா, நீங்க மட்டும் பேசிட்டே இருக்கன்னு சொல்லலாம். ஆனால் மறுபக்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நல்லடியார்கள் இரவு நேரத்தில் கண் விழிப்பார்கள். நல்லடியார்களுக்கும் நல்லடியார்கள் அல்லாதவர்களுக்குமான வித்தியாசமே, நல்லடியார்கள் இரவில் விழித்து அல்லாஹ்வை வணங்குவார்கள், நல்லடியார்கள் அல்லாதவர்கள் இரவில் விழிக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த வரிசையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள்
அவர்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் டு எண்டு வரைக்கும், அட்டை டு அட்டை வாழ்க்கையினுடைய வரலாறுகள் முழுக்க நாம் நிச்சயம் படித்தே ஆக வேண்டும். அப்படி படிக்க முடியலையா, அதை கற்று அறிந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையாவது கேட்க வேண்டும். அபியல் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் மிக முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கிறது. ரமலானினுடைய 17வது அந்த நாள் பத்ரு நடந்த நாள், அதை நாம் அந்த நாளில் குறிவைத்து நாம் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அதே போல ரமலானினுடைய பிற 27 வானத்திலே இருந்து இறங்கி வந்த வான்முறை குர்ஆன் இறங்கி அற்புதமான அந்த நாள் இரவு, அதை மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளின் முக்கியமான இடங்களில், அந்த முக்கியமான நேரங்களில், காலங்களில், இரவுகளில் மக்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துவது ஒரு உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? நம்முடைய ஈமான் என்பது எப்போதும் மனிதனினுடைய ஈமான் கல்பு ஒரு விதமான எந்திரத்தை போலத்தான் அதுவும். ஒரு மொபைல் போனில் நீங்கள் சார்ஜ் குறைந்து போய்விட்டால் நீங்கள் சார்ஜ் ஏற்றி வருகிறது. அதே போன்றுதான் உங்களுடைய ஈமானும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட பழைய ஆடை கந்தல் ஆடை ஆவது போல் ஈமான் குறைந்து கொண்டே இருக்குமாம். அதெல்லாம் சல்லாலை வசல்லவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி குறைந்த ஈமானை அப்பப்ப நீங்க சார்ஜ் போட்டுக்குங்க அப்படின்னு ரசூல் சல்லாலை வசல்லவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சார்ஜ் போட்டுக்கிறது? எதையாவது யாராவது மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி சொன்னால் உட்கார்ந்து கேட்க வேண்டும். ஏன்னா கபருக்கு போனதுக்கு பின்னாடியும் தூங்க தான் போறோம். ஏன்னா கபர்ல முழுக்க மனுஷன் தூங்க தான் போறான், முடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா புது மாப்பிள்ளை தூங்குவது போல கபரில் தூங்குங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். எனவே கபருக்கு போய் தூங்க தான் போறோம். அதனால இருக்கிற வாழ்க்கையில் அல்லாஹ்வை சில இரவுகளில் விழித்து அவனை நாம் நினைக்க வேண்டுமா இல்லையா? எனவே நாம் அல்லாஹ்வினுடைய நாட்களை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவதில் மிக மிக தகுதியானவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். பத்ருடைய நாளை போல், ரமலானுடைய 27 போல் அந்த வரிசையில் வருகிறது இந்த மிஅராஜினுடைய இரவு. நாயகம் இங்கே இருந்து விண்ணேற்ற பயணம் போகக்கூடிய அந்த ஷபே மிஅராஜினுடைய இந்த இரவை மக்களுக்கு மத்தியில் நினைவு கூறுவதும் மிக மிக இபாதத்தான மிகப்பெரிய அமலான ஒரு காரியமாக இருக்கிறது. அரபியிலே ஒரு தலைமொழி ஒன்று சொல்லுவார்கள், ذِكْرُ الْأَوْلِيَاءِ عِبَادَةٌ ذِكْرُ الْأَنْبِيَاءِ ذِكْرُ الْأَنْبِيَاءِ عِبَادَةٌ ذِكْرُ الْأَوْلِيَاءِ كَفَّارَةٌ. நபிமார்களை நினைவு கூறுதல் என்பது அது இபாதத். வலிமார்களை நினைவு கூறுதல் என்பது அதனுடைய பாவத்திற்கு கப்பாரா, பாவ மன்னிப்பு என்று ஒரு அரபியில் ஒரு கவிதை சொல்லப்படுகிறது. சில பேர்கள் இதை ஹதீஸ் என்றும் கூட சொல்லுகிறார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய இந்த இடம், இந்த உலகத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஆக பெரிய அமல், இதை விட பெரிய அமல இபாதத்தை நீங்கள் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தக்பீர் கட்டி நீங்க தொழுதா கூட சைத்தான் உள்ள பூந்து நிறைய வசுவாசம் ஏற்படுத்துவான், நிறைய ஊசலாட்டம் ஏற்படுத்துவான், ஒரு முழுமையான தொழுகையாக ஆகாது. ஆனா நோம்பு வச்சா கூட நோம்பில் ஏதாவது பசாது பேசி அந்த நோம்பு நாம பாழாக்கிடுவோம். ஹஜ் செஞ்சா கூட ஹஜ்ஜில் ஏதாவது ஒரு குறைவு செய்து விடுவோம். ஆனா ஜக்காத்து கொடுத்தா கூட ஏதாவது வகையில் கூடுதல் குறைவாக கொடுத்து விடுவோம். ஆனால் நாயகத்தை பற்றி பேசக்கூடிய இந்த சபை, இந்த பேரவை, நீங்கள் எந்த அமல் செய்ய வேண்டாம், உட்கார்ந்து காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். குறையில்லாத நிறைவான அமலை நிச்சயம் உங்களுக்கு தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நாயகம் விண்ணேற்ற பயணம் போன இரவு இந்த இரவு. சரி, இந்த 27வது இரவில் தான் போனார்களா என்று நாம் பார்க்கிற போது நிறைய கிதாபுகள்ல எந்த கிதாப் எடுத்தாலும் இந்த வார்த்தையை எழுதுவார்கள். என்னன்னா மின் ரஜபின், அதாவது இந்த ரஜபினுடைய பிற 27 இரவில் தான் நாயகம் முன்னேற்ற பயணம் போனார்கள். இந்த ஒரு கவுல், இந்த ஒரு சொல்லுதான் அது மிகப்பெரிய பிரபலமான சொல் என்று எல்லா மார்க்கறிஞர்களும் ஒருமித்த கருத்தாக சொல்லுகிறார்கள். எனவே எந்த தாரீகை எடுத்து பார்த்தாலும், வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்த்தாலும், எல்லாவற்றிலேயும் நாயகம் இந்த இரவில் தான் போனார்கள் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்களினுடைய இந்த விண்ணேற்ற பயணத்திலே நிறைய கோணங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் நிறைய பேர்கள் நபிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேகாஜுக்கு போனாங்க. ஒருத்தர் வந்து அஜர்திடத்துல கேட்கிறார், என்ன கேட்டாருன்னா, ஏங்க அஜர்த்து வருஷம் வருஷம் இதே தானே சொல்லுவீங்க, மேராஜ் இரவுன்னு வந்துட்டாலே ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து இங்கே போனாங்க, பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து அப்படியே ஏழு வானம் போனாங்க, ஒவ்வொரு வானத்துலையும் ஒவ்வொரு நபியா பார்த்தாங்க, அதுதானே சொல்லுவீங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல. வேற எதுவும் சொல்ல மாட்டோம், அதான் சொல்லுவோம். ஏப்பா நீ இப்படி கேட்கிறல்ல, இந்தெந்த வானத்தில் இந்தெந்த நபி என்று நீ சொல்லுகிறாய், வேற பயா நீ பேச மாட்டீங்களா அப்படின்னு நீ கேட்கிறாய். திரும்ப அதிர்ந்து அவங்க திரும்ப அவங்கள்ட்ட கேட்டாங்களா, ஏப்பா சரி வேற பயா நீ பேசணும்னு சொல்ற, கரெக்டா எந்தெந்த வானத்துல எந்தெந்த நபி உட்கார்ந்திருந்தாங்கன்னு நீ கரெக்டா சொல்லிடு. வர வருஷத்துல நான் இனிமேல் மேராஜ் பயான்ல இந்த ஏழு வானத்துல எட்டு நபின்னு அந்த சப்ஜெக்டை எடுத்து பேச மாட்டேன்றாங்க. கடைசியில் அவர் சொல்ல தெரியல, பேசுவார்கள் கேட்பார்கள் ஆனால் திரும்ப கேட்டால் யாரும் அதையும் சொல்ல முடியாது. அதனால திரும்ப திரும்ப கேட்பதால் மார்க்கத்தினுடைய வார்த்தைகள் ஹதீஸ்கள் சலித்து போகக்கூடாது, ஆயத்துகளுக்கு மலிந்து போய்விடக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜ் என்பது நிறைய பேர் ஆன்மீக ரீதியாக பார்ப்பார்கள், நிறைய பேர்கள் அரசியல் ரீதியாக பார்ப்பார்கள், சில பேர்களை பார்த்தால் அறிவியல் ரீதியாக பார்ப்பார்கள். இப்படி பல கோணங்களில் மிஅராஜை அலசி ஆராய்ந்து எக்கச்சக்கமான செய்திகளை நாம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் சின்ன ஒரு சுருக்கமான ஒரு நினைவுக்காக வேண்டி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் மிஅராஜ் பயணம் ஏற்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது நான்கு காரணங்கள் கிதாபுகளில் வருது. நான்கு காரணங்கள். முதல் காரணம் என்னன்னா, பெருமானாருக்கு தன் வாழ்க்கையில் ஏற்படாத மிகப்பெரிய சோதனைகள், அடிமேல் அடி விழுந்தார் போல் தொடர்ந்தார் போல் எக்கச்சக்கமான அடி, நாயகத்திற்கு சோதனைக்கு மேல் சோதனை, சோகத்திற்கு மேல் சோகமான நிகழ்வுகள் நடந்த போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆறுதல் தருவதற்காக வேண்டித்தான் அவன் அல்லாஹ் பெருமானாரை இங்கே இருந்து தன்னை பார்ப்பதற்காக வேண்டி கூட்டிக் கொண்டார், ஆறுதல் என்பதற்காக வேண்டி. அதில் என்ன நான்கு விதமான சோதனை என்று நாம் பார்க்கிற போது, முதல் சோதனை அருமை துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான அந்த ஆண்டு அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். ஹதீஜா அம்மையாரினுடைய வரலாறுகள் நம்ம படித்தா எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக வேண்டி வாரி வாரி கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரிய வரும். ஹதீஜா அம்மையார் பெரிய சீமாட்டி, பெரிய பணக்காரர், பில்கேட்ஸ் மாதிரி மில்லியனில் பில்லியனில் பொருளக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட பணக்காரியான அரசியான ஹதீஜா அம்மையார் நபிகள் நாயகத்தை திருமணம் முடித்ததற்கு பின்னால் என் சொத்து முழுக்க என் கணவனுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா என் சொத்து முழுக்க தீனுக்காக வேண்டி நாயகம் கேட்டார்கள் என்பதற்காக வேண்டி அத்தனையும் கொடுத்து விட்டு குடிசை வீட்டில் வாழ்ந்தவர்கள் ஹதீஜா அம்மையார் அவர்கள் நம்முடைய மனைவிமார் இடத்துல போய் நீங்க போய் நீ கேட்டீங்கன்னா தீனுக்காக வேண்டி நான் செலவு செய்ய போறேன், நீ வந்து நகையை கழட்டி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன்னா தயவு செய்து நீ ஊட்ட விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹதீஜா அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி சொல்லல, பெருமானாருக்காக வேண்டி வாரி கொடுத்தார்கள். அத்தனை வயது, 25 வயது பெருமானார், 40 வயது ஹதீஜா அம்மையார், 15 வருஷம் வயசு டிஃபரன்ஸ், வயசு மூத்துவங்க ஹதீஜா அம்மையார் அவர்கள், இருந்தாலும் நாயகத்திற்கு கூட இருந்து அரணாக பணிவிடை செய்தவர்கள் வஃபாத்தான உடனேயே அப்படியே துவண்டு போய்விட்டார்கள் பெருமானார். நல்ல மனைவிக்கான அடையாளம் தெரியுமா, அந்த மனைவி மௌத்தா போனதற்கு பின்னாலும் அந்த கணவர் அந்த மனைவியே நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் மௌத்தாகிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கே நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், ஏன்னா அவ்வளோ பிக்கல் புடுங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வஃபாத்தில் துவண்டு போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆயிஷா அம்மாவிடத்தில் போய் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா என்று சொல்லக்கூடியவர்களே நாயகமே என்னை விட, ஆயிஷா கேட்குறாங்க என்னை விட அந்த ஹதீஜா கிளவி பெருசாக போயிட்டாங்கன்னு கேட்ட உடனே ருஜி துட்டு ஹதீஜாவின் மீது உண்டான பிரியம் என்பது, அதாவது என் மனைவியின் மீது உண்டான அந்த பாசம் என்பது எனக்கா தானா வரல, அல்லாஹ் எனக்கு ரிசுக்கா தந்தான், எப்படி ஆடை ரிசுக்கோ உணவு ரிசுக்கோ ஆரோக்கியம் ரிசுக்கோ ஆயுள் ரிசுக்கோ அதே போல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
கத்தீஜாவின் மீதான பிரியத்தை எனக்கு ரிசுக்காக தந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட மனைவி வஃபாத் ஆனதற்கு பின்னால் எப்பேற்பட்டவரும் திடகாத்திரமான மனது உடையவரும் கூட அந்த இடத்தில் அப்படியே ஒடிந்து போய் உட்கார்ந்து விடுவார். எனவே நாயகத்திற்கு விழுந்த முதல் அடி பெரிய சோதனையை இந்த கத்தீஜா அம்மியாவினுடைய இந்த வஃபாத். எனவே இது பெரிய சோதனை, முதலாவது சோதனை. இரண்டாவது சோதனை பெருமானாரினுடைய அவர்களை பாதுகாத்த வளர்ப்பு தந்தை அபூ தாலிப் அவர்களினுடைய வஃபாத்து. அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்திற்குள்ள வரல, சொல்ல போனா இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஆனால் கடைசி காலம் வரை இஸ்லாத்தை கட்டி காத்தார்கள். கடைசி காலம் வரை நாயகத்திற்கு சின்ன துரும்பு கூட படாமல் பார்த்துக் கொண்டார்கள். மக்காவிலே வாழ்ந்த அத்தனை காலம் முழுக்க யாரெல்லாம் நாயகத்தை தாக்க வந்தார்களோ அரணாக நின்று பாதுகாத்தவர்கள் வளர்ப்பு தந்தை பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் அடுத்து வப்பாத்து. அப்ப அடிமேல அடி சில பேர்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மார்க்கத்திற்கு புறம்பானவர்களை வைத்து கூட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். முஸ்லீம் தான் மார்க்கத்தை பாதுகாக்கணும்னா கிடையாது, நீங்க பார்க்கலாம் சில காபிர்கள் கூட இந்த மார்க்கத்திற்கு துணையாக இருப்பார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் கொண்ட கொள்கை சரி என்று நாம் பேசக்கூடாது. காபிர்களை வைத்து சில நேரங்களில் அல்லாஹ் வேலை வாங்குவான், முனாஃபிக்குகளை வைத்து வேலை வாங்குவான், ஏன் எதிரிகளை கூட வைத்து சில நேரங்களில் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வேலை வாங்குவான். அதனால அபூ தாலிப் அவர்களினுடைய வஃபாத்து இது பெரிய அவர்களுக்கான சோதனை. அதற்கு பின்னால் அடியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சோக நிகழ்ச்சி நடந்து யாரும் இனிமேல் மக்காவில் நம்மை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை என்று நாம் அபயம் தேடி போன இடம்தான் தாயிப் நகரம். இந்த தாயிப் நகரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பின்னால் 10 நாட்கள் இருந்தார்கள். சும்மா காலையில் போயிட்டு சாயந்தரம் வரல, 10 நாட்கள் நாயகம் அங்கே தங்கியிருந்தார்கள். சின்ன சின்ன பொடி பசங்களை எல்லாம் விட்டு அந்த ஊர் தலைவர்கள் நாயகத்தை கல்லை கொண்டு அடித்தார்கள். கல்லை கொண்டு அடிக்கிறதுனா நாம் அதை உணர்ந்துக்கணும். கல்லை கொண்டு அடிப்பதற்கால் என்ன, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் போடாமல் பொத்துன்னு பார்த்தா மண்டமலை ஏதோ விழுந்த மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த வேப்பம் பழம் மண்டமலை நச்சு விழுந்துருக்கு. வேப்பம் பழம் விழுந்ததுக்கே மண்டை புடைச்சி போகும். இவ்வளோ உலகங்கள் சுல்லல்லாஹு வஸல்லம் அவர்களை ஒரு ஊரே சேர்ந்து அடித்து விரட்டுகிறது. கிதாபுகளில் எழுதுகிறார்கள் நாயகத்தினுடைய அந்த முட்டி மொழி அதனுடைய எலும்பு திறந்து கொண்டது, அப்படி எலும்பு ஓபன் ஆயிடுச்சு. பெருமானாரினுடைய ரத்தம் வலிய வலிய ரத்தத்தை எடுத்து தன் மேனியில் அப்பிக்கொள்கிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள். பின்னாட்கள் ஆயிஷா அம்மா அவர்களே கேட்டார்கள், உங்களுடைய வாழ்நாளிலேயே ரொம்ப கவலைக்குரிய ஒரு நாள் என்றால் எந்த நாள், உகதுடைய நாளா அப்படின்னு கேட்டப்ப இல்லை, தாயிப்பில் இருந்து அந்த 10 நாள் என்று சொன்னார்கள். நரக வேதனையை நான் அனுபவித்தேன் என்று சுற்றுலாலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தாயிப்பில் பட்ட கல்லடி இது பெரிய சோதனை. அதற்கு பின்னால் நான்காவதாக ஊர் விளக்கு செய்து வைத்தார். யாரெல்லாம் நாயகத்தை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்களை தன் சொந்த குலம் கோத்திரத்தார் என்று பார்க்காமல் கூட கலிமா சொன்னார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி ஷுஅபே அபி தாலிப் என்ற ஒரு இடத்தில் கொண்டு போய் 100 வருஷம் விட்டு விட்டார்கள். ஊர் விளக்கு அன்னம் தண்ணீர் புழங்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, தாகத்திற்கு தண்ணீர் கூட இவர்களுக்கு தரக்கூடாது என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த காலம் 3 வருஷம் வரைக்கும். அந்த நேரத்தில் தான் அருமை சகாபாக்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் கற்களையும் மண்களையும் பசி கொடூரம் தாங்க முடியாமல் சாப்பிட்டோம். ஆமாம், சாப்பிட்டா என்ன, நல்ல சாப்பிட்டு உணவே நாம் சாப்பிடுகிற போது இது நேத்தானா சாப்பிட்டேன், காலை தானே இட்லி, காலையில தானே சப்பாத்தி, நேத்து தானே பிரியாணி என்று நாம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கற்களையும் மண்களையும் எடுத்து சாப்பிட்ட அந்த 3 வருஷ காலம் சஹாபி இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாட்களில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இந்த ஷுஅபே அபி தாலிபில் கொண்டு போய் எங்களை 3 வருஷம் விட்டார்கள். பகல் நேரத்தில் கீழே கிடந்து எதையாவது சாப்பிட்டால் அது என்ன என்று எங்களுக்கு
தெரிந்து போய்விடும். அதனால் இரவு நேரங்களில் என்னன்னே தெரியாது, இப்படி தட்டு தடுமாறி தடவி எதையாவது எடுத்து வாயில் போட்டுருவோம், பசி தாங்க முடியாமல். அது புழுதியாக இருக்கலாம், மண் கட்டியாக இருக்கலாம், ஏன் கால்நடையின் கால்நடையினுடைய சாணமாக கூட இருந்திருக்கலாம். வல்லாகி அல்லாஹ்வின் சத்தியமாய் அன்னைக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் தலில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதனால இந்த நான்கு விதமான சோதனைகளுக்கு அல்லாஹ் ஷானஹு தஆலா ஆறுதல் தருவதற்காக வேண்டி அவன் நாடிய அந்த ஆறுதல் தான் இந்த விண்ணேற்ற பயன். ஏன்னா இந்த உலகத்தினுடைய எல்லா பலமும் தோற்று போய்விட்டது, இனிமேல் உலகத்தில் யாரும் கை கொடுப்பதற்கு தயாராக இல்லை, அல்லாஹ்வே வந்து இனிமேல் காப்பாற்றினால் தான். எனவே அல்லாஹ்வே அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி உயர்த்தினான் பெருமானாருக்கு மெஹராஜ் என்கின்ற பெரிய பரிசை வெகுமதியை இந்த இரவில் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த ஆறுதல் சொல்லுதல், ஆறுதல் சொல்லுதல் பல வகையா இருக்கு. அத்தா மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா போன் பண்ணி நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வு அத்தாவுக்கு ஜன்னத்தை தருவான், எனவே நீங்கள் பொறுமையை காருங்கள், சபரே ஜமீன் என்கின்ற பொறுமை அல்லாஹ்வுக்கு தருவானாக, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போன் பண்ணி சொல்லக்கூடிய ஆறுதல் ஒரு ரகம். கடிதத்தில் சில பேர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். கணித்திற்குரிய உலமா பெருமக்களே, இன்னார் இமாமே என்று எழுதி உங்களுடைய தகப்பனார் தவறி விட்டார் என்று செய்தி நான் அறிந்தேன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய பொறுமை காத்திருங்கள் என்றெல்லாம் எழுதி ஒரு மனதை தேற்றுவதற்குண்டான வார்த்தையை ஒன்று போனின் மூலியமாக சொன்னாலும் கடிதத்தின் மூலியமாக சொன்னாலும் ஆறுதல் என்பது இதையை விடவும் கூடுதலான சில ஆறுதல்கள் இருக்கிறது. என்னன்னா நேரடியாக அவருடைய வீட்டுக்கே போய் அவர் கரம் பற்றி முசாபகா செய்து முஆனகா செய்து கட்டி தழுவி தோல் தட்டி விட்டு பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது ரகம் ஆறுதல் இருக்கிறது. அபியல் நாயகம் செல்லாத வசல்லம் அவர்கள் இறந்தவர்களினுடைய வீட்டுக்கு போன போது அவர்களுடைய கரம் பற்றி தோல் கட்டி முசாபகா செய்து இந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் ஷானஹு தஆலா அவருடைய தந்தைக்கு இந்த உலகத்தை விட மிக பகரமான சிறந்த பகரத்தை எல்லாம் மறுமையில் தருவானாக என்றெல்லாம் நேரடியாக ஆறுதல் சொன்னார்கள் அல்லவா. அல்லாஹ் ஷானஹு தஆலா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நாடினான். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் ஆறுதல் சொல்லி இருக்கலாம், போன் போட்டு சொல்லுவது போல், கடிதத்தின் மூலமாக சொல்லுவது போல் சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஷானஹு தஆலா அப்படி செய்யல, நேரடியாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தானே அழைத்து கொண்டான். அவனே ஆறுதலாக நிறைய வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தினுடைய எல்லா பலமும் பலகீனமாக போனதற்கு பின்னால் அல்லாஹ் தேற்றி எழுப்பி அமர வைத்த ஒரு மாபெரிய நிகழ்ச்சி தான் இந்த விண்ணேற்ற பயணம் மெஹராஜ் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம் இந்த மெஹராஜினுடைய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட பெரிய அற்புதமான நிகழ்ச்சி. சில பேர்கள் சொல்லுவது போல கனவின் மூலமாக நாயகம் போனார்கள். கனவின் மூலமாக போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கனவு என்பது எல்லாத்துக்கும் வரும். கனவில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 22 முறை மெஹராஜுக்கு போய்விட்டு வந்தார்களாம். சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஃபதஹுல் பாரி போன்ற உள்ளிட்ட கிதாபுகளில் எழுதுறாங்க, ரூஹானி மெஹராஜ் என்கின்ற நாயகத்தினுடைய ரூஹு மட்டும் மெஹராஜுக்கு போன 22 முறை என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது உடலோடும் உயிரோடும் உள்ளத்தோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன இந்த மெஹராஜ் என்பதுதான் இந்த உலகத்தில் அற்புதங்களில் மாபெரிய அற்புதம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆன்ல நிறைய இடங்களில் இந்த மெஹராஜை குறித்த துணுக்குகளை அங்கங்கே அங்கங்கே சொல்றோம். குறிப்பாக 15வது ஜுஸு சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தையினுடைய நுட்பங்களை கவனித்தாலே மெஹராஜ் எவ்வளவு பெரிய அற்புதம் என்பது நமக்கு நன்றாக விளங்கிவிடும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுப்ஹானல்லதி எப்பேற்பட்ட அல்லாஹ், அஸ்ரா பி அப்திஹி தன்னுடைய அடிமையை கூட்டிக் கொண்டு போனானே அந்த
அந்த அல்லாஹ் மிக மிக பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா துவங்குகிற போதே சுபஹானல்லதி என்று சொல்லி துவங்குகிறார். கவனிக்க வேண்டும், சொல்லக்கூடிய வார்த்தை பேச்சுக்கள் என்பது மிக மிக நுணுக்கமானது. சுபஹானல்லதி, சுபஹான் அப்படிங்கிற வார்த்தை திருக்குர்ஆனில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். நிறைய சூராக்களை பார்த்தால் இந்த சுபஹான் சொல்லி ஆரம்பிக்கிற சூரா குர்ஆன் முழுக்க இது ஒன்று தான் இருக்கு. ஏன்னா குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பார்க்கிறோம் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிப்பான் ஒரு சூராவை. அலிஃப் லாம் ரா, ஹா மீம், தா சீன், யா சீன், காஃப், நூன், மீம், நிறைய சொற்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். ஆனால் சுபஹான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரே சூரா சூரா பனி இஸ்ராயல் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப் கூட அல்ஹம்துலில்லாஹில்லதி அப்படின்னு ஆரம்பிக்கும். எதற்காக வேண்டி இதை சொல்லுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் நாம் சுபஹான் அப்படின்னு நாம் எந்த இடத்தில் நாம் சொல்லுவோம், எந்த இடத்துல சொல்லுவோம் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லுவோம்? ஆச்சரியமான எதையாவது பார்க்கும்போது சுபஹான் அல்லாஹ்ன்னு சொல்லுவோம். சுபஹான் அல்லாஹ். காயல்பட்டினத்தில் 7-8 வயது பிள்ளை மொத்த குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணி அழகாக ஓதுங்க, சுபஹான் அல்லாஹ். அப்ப இயல்பை தாண்டி அசாதாரணமாக அபூர்வமாக ஆச்சரியமாக அதிசயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த இடத்தில் நீங்கள் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பின்னால் வரக்கூடிய இந்த மிஅராஜ் பயணம் என்பது யாராலும் முடியாத ஆச்சரியங்களில் பெரிய அதிசயம். எனவே இனிமேல் வரக்கூடிய இந்த அற்புதத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிற விதமாக துவங்குகிற போதே சுபஹானல்லதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா துவங்குகிறார். உலக புகழ் பெற்ற காரி அப்துல் பாசித்னு ஒருத்தர் இருந்தார். யூடியூப்ல போய் காரி அப்துல் பாசித்துடைய திராத்தன் போட்டீங்கன்னா மூச்சு அப்படியே தம் கட்டி ஓடுவதில் அவரை மிஞ்சி இன்னைக்கும் துனியாவில் ஆள் இல்லை. அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய கபரை ஒளிமயமாக ஆக்குவானாக. ஏன்னா பெரிய காரி குர்ஆனை அழகிய துணி எடுத்து மூச்சை தம் கட்டி பல மணி நேரம் தம் கட்டி அப்படியே ஓடுவாங்க. வல்லுஹா சூராவை மூச்சே விடாம அப்படியே சூரா முழுக்க அப்படியே ஓதி காமிச்சாங்க. அவங்க ஓதும் போது பார்த்தா இந்த தொண்டையினுடைய நிரம்பெல்லாம் அப்படியே பொழைக்கும். இதை கிராத்த கேட்ட உடனேயே இந்த வல்லுஹா சூராவை அப்படியே ஓதிக்கொண்டு மூச்சு விடாமல் அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு நடத்துவாங்க. அப்போ அவர் மூச்சு விடாம குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிற போது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இயல்பை தாண்டிய ஒரு நிகழ்ச்சி அதுதான் இங்கே நடக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனின் வழியாக பின்னால் நடக்கக்கூடிய இந்த மிஅராஜினுடைய நிகழ்வை சொல்ல வருவதற்கு முன்னாலேயே திருக்குர்ஆனில் எந்த சூராவையும் சுப்ஹான் என்று ஆரம்பிக்காத அல்லாஹ் இந்த சுப்ஹான் என்று சொல்லி இந்த சூரா பனு இஸ்ராயிலை சுப்ஹான் அல்லதி என்று ஆரம்பிக்கிற போது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அடுத்து பின்னால் ஏதோ பெரிய செய்தி அல்லாஹ் சொல்ல போறான் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் சுப்ஹான் அல்லதி. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நிறைய பேர்கள் சொல்லுவது போல நாயகன் நேரில் தான் போகல, கனவுல தான் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கனவுல, ஆனால் கனவுல நம்மளும் கூட தான் மேராஜுக்கு போவோம். ஏன்னா நம்ம கனவுல என்னென்ன வருந்துறீங்கள, நாம எக்கச்சக்கமான கனவுகள் காண்போம். கனவுல பார்த்தா சொர்க்கத்தில் போற மாதிரி இருக்கும், வானத்தில் பறப்பது போல், கடலில் மிதப்பது போல், தண்ணீர் நீச்சடிப்பது போல், திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை குளத்தில் உட்காந்துருப்பார். ஆனால் சில பேர்கள் கனவு காணுவார்கள், வேற மாதிரியான கனவு, தான் ஜனாசாவே ஆகிவிட்டது போல் அப்படியே போய்கிட்டே இருக்கும். முழுக்குள்ள போக 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 கடைசியில் தபக்குன்னு எழுச்சி உட்காந்தோடனே அப்பாடா உயிரோட தான் இருப்போம் அப்போ சொல்லுவோம் பாருங்க. அல்ஹம்துலில்லான்னு துனியாவில் அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் எப்பயும் நம்ம சொல்ல மாட்டோம். அல்லாஹு அக்பர் தொட்டு பார்த்துட்டு உயிரோட தான் இருக்கும். ஏன்னா இது ஜனாசாவாக ஆகிற கனவு, கடலினுடைய கனவு, தண்ணீரில் நிரப்பது போல கனவு, இதெல்லாம் நமக்கு வரும், கனவுக்கு எல்லை இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனது கனவில் அல்ல. அதனால தான் கனவு இல்லாமல் இல்லாததால் தான் அல்லாஹு
என்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பம் செய்கிறார். அதே போலத்தான் இந்த சுபஹான் அப்படின்னு சொல்லும் போது இன்னொன்று நாம் வளைங்கிடணும். பெருமானாரா வந்து எந்த இடத்துலையுமே நான் மெஹராஜுக்கு போனேன்னு சொல்லவே கிடையாது. மெஹராஜினுடைய எந்த அறிவிப்பை எடுத்து பார்த்தாலும் எத்தனை கிதாபு நூற்றுக்கணக்கான கிதாபுகள்லையும் ஒரே வார்த்தை தான் வருது, உசுரிய பிய உசுரிய பி அல்லா என்னையே கூட்டிட்டு போனான் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நான் போனேன்னு பெருமானார் சொல்லாலே வசலம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. சுபஹான் அப்படிங்கும் போது நாயகம் போல அல்லாஹ் கூட்டிட்டு போனா அப்படிங்கிறப்பவே நாம விளங்கிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக போகவில்லை, அல்லாஹ் கூட்டி கொண்டு போனான். ஏனென்றால் அல்லாஹ்வால் முடியாதது எதுவுமே இல்லை. நாம ஒரு இந்த உலகத்தினுடைய அமைப்பு என்று ஒன்று வைத்திருப்போம், அந்த அமைப்பையும் மாறி சில விஷயங்கள் நடக்கும், அது மிஹ்ராஜில் நடந்தது. அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன, ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகும், இது உலகத்தினுடைய போங்கு. ஆனால் இந்த போங்கை எல்லாம் அண்ணாந்தலா கையாளல, தந்தையே இல்லாமல் ஈசா அலி வசல்லம் அவர்களை பிறக்க வைத்தானா இல்லையா, இது இயல்பை தாண்டியது, இது சுபஹான் அல்லதி. அதே போல நாம சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் தந்தையே இல்லாமல் பிறந்தது பெரு அதிசயம் அப்படின்னு சொல்றோம், ஆனால் உண்மையிலேயே தாயும் தந்தையும் சேர்ந்து பிறக்கிறதும் பெரு அதிசயம் தான். ஏன்னா அசுத்தமான ஒரு அணுத்துளி, ஒரு அணுவினுடைய துளியிலிருந்து மனிதன் உருவாகிறான். உருவாகக்கூடிய இந்த மனிதன் ஒரு அசிங்கமான ஒரு துளி, அதுல இருந்து கண் காது மூக்கு எலும்பு சத நரம்பு குத்தி எல்லாம் வருதே, இது பேர் அதிசயம் இல்லையா? அதான் சுலா யாசில்ல கேட்கிற மாதிரி ஹசீமும் முபீன் அவலம் யரல் இன்சானு அன்னா கலக்குனா மின் நுதுஃபத்தின், ஒரு நுதுஃபாவில இருந்து அவனை நான் உருவாக்கினேன், என்னமோ பெரிய இவனாட்டும் நம்மள்கிட்ட வந்து தர்க்கம் செய்யறான அவன் ஹசீமும் முபீன் அல்லாஹ் உத்தாலா சுலா யாசில் அவனை பார்த்து கேட்கிறான். எனவே அல்லாஹ் உத்தாலா அவனால் முடியாதது எதுவும் இல்லை. நிறைய பேர்கள் சுவற்றில் படம் வரையலாம், சுவற்றில் வேணா படம் வரையலாம், தரையில வரையலாம், தண்ணியில யாராவது படம் வரைய முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணியில் படம் வரைகிறான், அந்த படம் தான் உருவம் தான் நாமம், அசுத்தமான தண்ணியில வரைஞ்ச படம். இந்த சிலைகள் பொம்மைகள் செய்யக்கூடிய இடங்கள்ல போய் பார்த்தோம்னா பொம்மைகள் செய்யக்கூடிய இந்த அச்சு வச்சிருப்பாங்க, மெட்டீரியலை கொண்டு போய் கலக்கி அந்த அச்சில் ஊற்றி அப்படியே உருக்கி எடுத்தா அந்த பொம்மை வந்துடும், இந்த சிலை அப்படியே வந்துடும். நீங்கள் கோடி சிலை செய்தாலும் அந்த டையிங்கில் என்ன இருக்கோ, அச்சில் என்ன இருக்கோ, அதுதான் கோடியில் சிலைகளில் வரும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு உத்தாலா கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு டையை வச்சுருக்கிறான், ஒரு அச்சு, அந்த அச்சில் ஒன்று மாதிரி இன்னொன்று வராது. 12 மக்களை பெற்றிருப்பாங்க, 12 பேரும் 12 மாதிரி இருப்பாங்க, சின்ன சின்ன வித்தியாசம், கண் ஒரு மாதிரி, காது ஒரு மாதிரி, வாய் ஒரு மாதிரி, மூக்கு ஒரு மாதிரி. இந்த தண்ணீரில் படம் வரைகிற இந்த ஓவியன் அல்லாஹ், அவனை விட யார் பெரிய ஓவியன் இந்த உலகத்தில்? எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் நடத்த முடியாத ஒரு செயலை நடத்தி காட்டுவான் என்று வருகிற போது 7 வானம் கடந்தார்கள் என்பதல்ல, 70 வானம் இன்னமும் இருந்தாலும் 70 வானத்தையும் கடப்பார்கள், காரணம் நாயகமாக போகவில்லை, அல்லாஹ் கூட்டிக் கொண்டு போனான். எனவே சுபஹான் அல்லதி என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொடங்குகிறான். 3 காரணம். அடுத்து அல்லாஹ் இந்த ஆயத்தில் அப்படி சொல்றான், அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை கூட்டிக் கொண்டு போனான், தன்னுடைய அடிமையை அல்லாஹ் கூட்டிட்டு போனான். இந்த கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது துனியா சார்ந்த வகையில் 3 வகையா பிரிக்கிறாங்க, அதாவது தாவத் தாவத்துல் அக்சாம் தலாஹா அப்படின்னு சொல்லுவாங்க, அரபியிலையும் உருதுவிலையும் அழைப்பது, விருந்துக்காக வேண்டிய அழைத்தல் 3 வகையா. முதல் வகை என்ன அவங்க சொல்றாங்க, முதல் வகை என்பது என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துருங்கன்னு போன்ல சொல்றது, இது ஒரு அழைப்பு. ரெண்டாவது அழைப்பு நேர்ல வந்து பத்திரிகை வைத்து நீங்களும் உங்களுடைய குடும்பம் சகிதமாக வந்து முன்னால் நின்று நடத்தி வைக்க வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய, இது ஒரு அழைப்பு, இது ஒரு தாவத். 3வது அழைப்பு இருக்கிறது, கையோடு அவரே வருவார், தன் காரை எடுத்து கொண்டு வருவார், அதெல்லாம் தேருங்க, வண்டியில் தானே கூட்டி கொண்டு போய் தானே ஜிக்காவில் அமர வைத்து குதுபா துவாவை எல்லாம் ஓத வைத்து தானே திரும்ப கூட்டி கொண்டு போய் எங்கே ஏற்றினாரோ அங்கே இறக்குவார். இது
மனித கொள்ள வேண்டும். புராக் வந்தாலும் ஜிப்ரஹீல் வந்தாலும் அல்லாஹ் கூட்டிக் கொண்டு போறதா தான் அர்த்தம். சவுர் குகையில் நாயகனும் அபூபக்கர் நாயகமும் மாட்டி கொண்ட போது நாயகமே அவ்வளவுதான் நம்ம கதை முடிந்தது என்று சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உன்னோடு என்னோடு நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த புராக்கோடையும் அவன் தான் இருக்கிறான், ஜிப்ரீலோடையும் அவன் தான் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் தான் கூட்டி கொண்டு போனான், அஸ்ரா பி அப்திஹி அவனே கூட்டி கொண்டு போனான் என்று இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிரீன்கள். இன்னமும் சொல்கிறார்கள் தானாக ஒரு மனிதர் போய் நான் அல்லாஹ்வை பார்க்க போறேன்னு நிறைய பேர் கிளம்பினார்கள். மூசா அலைஹி வஸலம் இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, நீங்க விடுங்க என் ரப்ப நான் பார்க்க போறேன். மூசா அலைஹி வஸலம் சொன்ன போது இவர்களாக கிளம்பிய போது மூசா அலைஹி வஸலம் அவர்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான் போறேன்னு சொல்லல, நபியல் நாயகம். ஆனால் அல்லாஹ்வே சொல்றான் அஸ்ரா பி அப்திஹி, நான் கூட்டி கொண்டு போனேன் நாயகத்தை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஸ்ரா பி அப்திஹி. அதே ஆயத்தில் மூன்றாவது வார்த்தை பி அப்திஹி, தன் அடியாரை கூட்டி கொண்டு போகிறான். தன் அடியார், தன் அடிமை. ஏன் இந்த இடத்துல முஹம்மதை கூட்டி கொண்டு போனேன், அல்லாஹ்வினுடைய தூதரை கூட்டி கொண்டு போனேன், ரஹமத்துல் ஆலமீன் அருள்கொடைக்கெல்லாம் மிகச்சிறந்த அருள்கொடை கூட்டி கொண்டு போனேன், மனிதருள் மாணிக்கத்தை ரசூலை நபியை எந்த வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லவே இல்லை, அடிமையை நான் கூட்டி கொண்டு போனேன் என்று சொல்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தில் நாயகத்திற்கே இந்த மதிப்பு என்றால் நம்மை போன்ற சாமானிய மனிதர்களும் இந்த உலகத்தில் அடிமைகளாகத்தான் இருக்கணும், அரசர்களாக இருக்கக்கூடாது. அடிமை என்பதில் பெருமை கொள்வோம். இந்த உலகத்திலேயே கோடிக்கணக்கான பெயர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரே பேர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பிடிக்கும், அல்லாஹ்வுக்கும் இந்த பேர் தான் பிடிக்கும். உலகத்திலேயே சிறந்த பெயர் எது, அந்த பேர் வைக்கலாமா இந்த பேர் வைக்கலாமா? அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதுதான் ஆக சிறந்த பெயர். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் அடிமையை கூட்டிக் கொண்டு போனேன் என்று சொல்கிறான் என்றால் நாயகம் சொல்கிறார்கள் எனக்கு நபிகள் நாயகம் என்று சொல்வது எனக்கு பெரிதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வது பெரிதல்ல, ரசூல் என்று சொல்வதை விட அடிமை என்று சொல்லுவதுதான் எனக்கு பிரியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது சில மலக்குகள் வந்தார்களாம், சில மலக்குகள், அந்த மலக்குகளுக்கு வேற வேலையே இல்லை, உலகத்தில் இதுவரை இந்த உலகத்தை தொட்டு பார்க்காத மலக்குகள் அங்கே இருந்து இறங்கினார்கள். குத்து குத்தாக ஒரு தலைமையினுடைய மலக்குகளுடைய தலைமையின் கீழே இறங்கி எதற்காக வேண்டி, நாயகமே உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச பேர் என்ன என்பதை கேட்பதற்காக வேண்டி இறங்கினார்கள். அப்படி இறங்கினப்ப வந்து இறங்கி கேட்கிறாங்க, மலிகன் மம்லூக்கன் அவ் ரசூலன் அவ் நபியன் அவ் அபுதன், அதாவது அரசரே என்று கூப்பிடுவது உங்களுக்கு பிடிக்குமா, ரசூலேன்னு கூப்பிடுறது பிடிக்குமா, நபியே என்று கூப்பிடுவது பிடிக்குமா, அல்லது அடிமையே என்று கூப்பிடுவது பிடிக்குமா என்று கேட்டவுடன் பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொல்லித்தராங்க அபுதன் அடிமைன்னு சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை அடிமை என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நான் பார்த்திருக்கிறேன் அல்லாஹ்வுக்கு பிடித்த பெயரும் அடிமைதான், நபிகள் நாயகத்திற்கு பிடித்த பெயரும் அடிமைதான், எனவே அதை சொல்ல சொல்லி நான் சொன்னேன் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். கால் நீங்குகிற வரைக்கும் துழுகிற நாயகம், சுரக்கிற வரை சுரந்து கால் அப்படியே வீங்கி வீங்குற வரை தண்ணீர் சொட்டுகிறது கால் தொழுது தொழுது. ஏன் இப்படி தொழுகிறீங்க, உங்களை போட்டு இவ்வளவு தூரம் வருத்தி கொள்ள வேண்டுமா என்று கேட்டபோது அப்பல அப்பூனு அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டாமா, நன்றிக்குரிய நன்றிக்குரிய அடியாராக நான் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அடிமை என்பதில் பெருமை கொண்டார்கள். ஏன்னா அடிமையாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் பெரிய சிறப்பு. ஆமாம், நாமெல்லாம் பார்த்தா அடிமை மாதிரி அரசர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இருக்கிற எல்லாத்தையும் போட்டு மிரட்டி உருட்டி எக்கச்சக்கமான நசுக்கள் செய்து டாமினேட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடிமை என்பதை விரும்புகிறான். ஹசன் பஸ்ரி நாயகம் அவங்க சந்தைக்கு போய் மாடு ஆடு வாங்குற மாதிரி அந்த காலத்துல அடிமையை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு அந்த அடிமைட்ட கேக்குறாங்க, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமா? அந்த அடிமை சொல்லுகிறார், விலைக்கு வாங்கி வந்த அடிமை சொல்லுகிறார், எஜமானே எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், இந்த சாப்பாடு பிடிக்காது, இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எஜமானர், நான் அடிமை, நீங்க எதை கொடுக்குறீங்களோ நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார். சரி உன் பேராவது என்ன? நீங்க எனக்கு என்ன பேர் வைக்கிறீங்களோ அதுதான் என் பேரு. நீங்க எஜமான், நான் உங்க அடிமை என்று சொன்னார். சரி என்ன வேலை செய்வேன் எஜமானே? இந்த வேலை அந்த வேலை எந்த வேலையும் நான் செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லவே மாட்டேன். எல்லா வேலையும் கொடுங்க, எல்லா வேலையும் நீ செய்வேன், ஏன்னா நான் உங்களுடைய அடிமை என்று அவர் சொன்னதை பார்த்து அசுமசி நாயகம் அவர்கள் குடித்து அப்படியே எழுந்து அல்லாஹு அக்பர் ஒரு கத்து கத்துறாங்க. கத்தி, நான் விலக்கி வாங்கி கொண்டு வந்த காரணத்தால் உங்க விருப்பம்தான் என் விருப்பம்னு சொல்லி அப்படியே சரண்டர் ஆகிட்ட. அல்லாவிடத்துல நான் பெரிய ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நானும் அடிமையாக விரும்புகிறேன் என்று சொல்லி பெரிய பாடத்தை, அடிமையினுடைய தத்துவத்தை எனக்கு சொல்லிவிட்டாய் என்று சொல்லி அந்த அடிமையை உரிமை விட்டார்கள் ஹசன் பஸ்ரி நாயகம் என்று நாம் வரலாறுகளில் பார்த்தோம். அதனால் நாம அல்லாட்ட போய் அடிமைத்தனத்தை காட்ட வேண்டுமே ஒழிய அமல காட்டக்கூடாது. நிறைய பேர்கள் மறுமையில இந்த உலகத்திலேயே நான் எவ்வளவு தொழுதுன்னு தெரியுமா, நான் எவ்வளவு நோம்போச்சு தெரியுமா, எவ்வளவு திக்ருசு தெரியுமா, எத்தனை பேருக்கு ஜகாத் கொடுத்து எத்தனை முறை உம்ராவுக்கு போயிருக்கேன், ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன் என்று உங்களுடைய அமலை நீங்கள் காட்ட வேண்டாம். அமலை காட்டின அல்லாஹ் சுருட்டி வீசிட்டு போயிடுவோம் முகத்துல அமலை. எனவே அடிமைத்தனத்தை காட்டுங்கள் அல்லாவிடத்தில், அமலை காட்டாதீர்கள், அமல் பின்னால தனால வந்துடும். அல்லாவிடத்தில் நீங்கள் காட்ட வேண்டிய ஒரே குணம் அப்தியத், நான் அடிமை. அரியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காட்டினார்கள். இந்த அடிமைக்கும் பணி செய்யக்கூடிய பணியாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? பணியாளன் என்பது வேறு, அடிமை என்பது வேறு. பணியாளன் ஊழியன் என்றால் யார்? இன்றைய சட்டப்படி 8 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு ஊழியன். ஒரு கடையில் உள்ள நுழைஞ்சாருன்னா 8 மணி நேரம் வேலை பார்ப்பார். 8 மணி நேரத்திற்கு பின்னால் பேட்டாவோ அல்லது மாத சம்பளமோ வாங்கிவிட்டு போய்விடுவார். மற்ற நேரத்தில் அவர் அடிமை அல்ல, பணியாள் அல்ல. ஆனால் அடிமை என்பவர் 8 மணி நேரம் வேலை இல்லை, சதா காலமும் தன்னுடைய எஜமானுடைய காலடியிலேயே உட்கார்ந்து இருப்பார். சதா நேரமும் அவர் பேச்சை, அவர் சொல்லக்கூடிய உத்தரவை காத்து கொண்டு அமர்ந்திருப்பார். எந்த விதமான ஊழியத்திற்கு பணம் சம்பாத்தியமாக வாங்கிக்கொள்ள மாட்டார். இதுதான் ஒரு பணியாளருக்கும் அடிமைக்கான வித்தியாசம். இப்போது சொல்லுங்கள், நாம் யார்? நாம் எல்லாம் அடிமைகள். அல்லாஹ்வினுடைய அபுது அபுதியத்தை வெளிப்படுத்த வேண்டும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிற போது, பி அபுதிஹி, என்னுடைய அடிமையை நான் கூட்டிக் கொண்டு போனேன் என்று சொல்லுகிறாள். அந்த ஆயத்திலேயே அப்படியே தொடர்படியா வருது, லைலன், இரவில் கூட்டிக் கொண்டு போனான். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா இரவில் ஏன் கூட்டு போறான், பகலில் கூட்டு போக வேண்டியதானே? ஒரு கேள்வி வருதா இல்லையா? குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஏன் இரவில் கூட்டிட்டு போனா? பல காரணம், ஒரு காரணம் எழுதுகிறார்கள் ஏன் இரவில் கூட்டிட்டு போனான்னா, இரவு நேரங்களில் நாம் வீட்டை விட்டு கிளம்புகிற போது, நாயகம் மஹராஜிற்காக வேண்டி கிளம்புகிற போது யாரும் பார்க்கல, இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை. இந்த கதவினுடைய அந்த நாதாங்கி ஆடி அசைவதற்குள், நாதாங்கினா அந்த தாப்பால், தாப்பால் ஆடி அசைவதற்குள் போய்விட்டு வந்தார்கள். படுக்கை அறையினுடைய சூடு ஆறுவதற்குள் போய்விட்டு வந்தார்கள் அப்படி நாம் படிக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரவில் கூட்டிக் கொண்டு போனான் என்று லைலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குர்ஆனில் சொல்ல வருவதற்கான காரணம், இரவில் போய்விட்டு வந்தால்தான் யாருக்கும் போய்விட்டு வந்தது தெரியாது. போய்விட்டு வந்தது தெரியாமல் வந்த நாயகம் விழிந்த காலையில் எல்லா மக்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு, நான் இந்த மாதிரி மஹராஜிற்கு போய்விட்டு வந்தேன், இங்கே இருந்து பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸில் இருந்து முதல் வானம், ரெண்டாவது வானம், அப்படியே 7வது வானம், அதற்கு பின்னால் சொர்க்கம் நரகம், சிதரத்துல் முந்தா, அதற்கு பின்னால் நிகா உள்ள அல்லாஹ்வுடைய சந்திப்பு, இது எல்லாம் எல்லாம் ஏகலம்ஹா கலம் பில் பஷர், ஒரு வினாடி கூட ஆயிருக்காது. போய்விட்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அதிகாலையில் நம்பியவர்கள் எல்லாம் அபூபக்கர்களாக மாறினார்கள். நம்பினதை பூரா முஸ்லிம்கள், நம்பியவர்கள் நம்பாததை பூரா அபூஜஹல்களாக, காஃபிர்களாக, முனாஃபிக்குகளாக மாறினார்கள். அதனால்
இந்த லைலன் அப்படிங்கிற அல்லாஹு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நாயகம் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் ஈமான், மறைவானதை ஏற்பதற்கு பெயர் ஈமானே ஒழிய வெளியே தெரிந்ததற்கு பின்னால் ஏற்பதற்கு பெயர் ஈமான் அல்ல. ஏன்னா இந்த ஈமானுக்கு பெயரை ஈமானும் பில் கைப், மறைவை நம்புவதற்கு பெயர் ஈமான். மறைவு எல்லாமே மறைவு தான் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும். அல்லாஹ் பார்த்தமா இல்லை, அல்லாஹ் மறந்துருக்கான். ரசூல்லா பார்த்தோமா இல்லை, மலக்குகளை பார்த்தோமா இல்லை, ஜின்னுகளை பார்த்தோமா இல்லை, கபரை பார்த்தோமா இல்லை, சொர்க்கத்தை பார்த்தோமா இல்லை, நரகத்தை பார்த்தோமா, எதையுமே பார்க்கல. அப்ப மறைவானதை நாம் ஈமான் கொள்கிறோம். இந்த ஈமான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஈமான். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி லில்லாஹி தஆலா والبعث بعد الموت மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படும் படுவோம் என்று ஈமான் கொள்ளக்கூடிய இந்த ஏழு எட்டு விஷயங்கள், அல்லாஹ்வை, ரசூலை, மலக்குகளை, வேதத்தை, சொர்க்கம் நரகத்தை, மறுமைக்கு பின்னால் உண்டான வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை, எல்லாத்தையும் மறைவானதை ஈமான் கொள்ளக்கூடியவனுக்கு பெயர் தான் முஸ்லீம் முஃமின். கண்ண பார்த்துட்டு யாராவது ஈமான் கொண்டால் அவருக்கு பேர் முஸ்லீம் அல்ல. கியாமத்துடைய நெருக்கத்தில் சில பேர்கள் முஸ்லீம் ஆவார்கள், வேக வேகமாக முஸ்லீம் ஆவாங்க, அவங்களுடைய ஈமான் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கியாமத்துடைய அடையாளத்தை பூரா பார்த்துருவோம். கியாமத்துடைய பெரும்பெரும் அடையாளங்களை எல்லாம் பார்த்ததற்கு பின்னால் இவன் ஈமான் கொண்டு என்ன பிரயோஜனம்? எனவே ஈமான் பில் கைப், நாயகம் இரவில் போயிட்டு வந்த அந்த வார்த்தை மறைவாக இருந்ததால், எனவே மறைவை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அதுதான் உங்களுடைய ஈமான் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் இரவில் கூட்டிக் கொண்டு போனான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. இரண்டாவது செய்தி, லைலன் இரவில் அழைத்து போனான். ஏன் இரவு? ஏன்னா இரவு என்பதுதான் நல்லவர்களுக்கும் வரவேற்பிற்குரிய ஒரு நேரம், தீயவர்களுக்கும் வரவேற்பிற்குரிய நேரம். அல்லாமா ஹசன் பஸ்ரி, அல்லாமா சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரம்தான் பெரிய பெரிய அவுலியாக்களுக்கும் உகந்த நேரம், அதே இரவு தான் பெரும்பெரும் அயோக்கியர்களுக்கும் உகந்த நேரம். ஏன்னா நல்லடியார்கள் என்ன செய்வார்கள்? இரவு எப்போது வரும் 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 என்று காத்து கொண்டே இருந்து அந்த இரவு வந்ததற்கு பின்னால் யாரும் விழித்திருக்காத அந்த நேரத்தில் தான் மட்டும் விழித்திருந்து இரவிடத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தை அவுலியாக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேர் மாற்றம் இந்த அயோக்கிய பையன் தெரியுங்களா, எப்போ நைட்டு வரும் காத்துக்கிட்டே இருப்போம். எதுக்கு தெரியுமா? எல்லா பாவத்தையும் நைட்டு தான் செய்வோம். நீங்கள் பத்திரிகைகளில் பாருங்கள், இரவு நேரங்களில் ரோந்து போகாமல் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த பகுதியில் அடுத்த நாள் பத்திரிகையில் பார்த்தால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு குற்றம் கிரைம் நடந்திருக்கு. அடுத்த நாள் பத்திரிகையில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இரவில் தான் காத்துக்கிட்டே இருப்போம். அயோக்கிய பயல்கள்லாம் எப்படி உபச்சாரம் பண்ணலாம், எப்படி மது குடிக்கலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம். ஆக மொத்தத்தில் நல்லவர்களுக்கும் அந்த இரவு உகந்த நேரம், தீயவர்களுக்கும் உகந்த நேரம். எனவே அல்லாஹ் உலகத்திலேயே ஆக மிக மிக நல்லவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், ஷஹீதுகள், சாலிஹீன்கள், ஆஷிகீன்கள் எல்லாத்துக்கும் உகந்த நேரம் இரவுடைய நேரம் என்பதால் அல்லாஹ் இரவில் கூட்டி கொண்டு போனான். அதனால் தான் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையை வைத்தான். தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு அஸ்ஹாபுல் லைல், இரவுக்காரர்கள் என்று பெயர். இரவு நேரத்தில் விழித்து அல்லாஹ்வை வணங்குவார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரவில் கூட்டி கொண்டு போனான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல நாமெல்லாம் இரவை விரும்ப மாட்டோம். அது விழித்திருப்பதை சுத்தமாக நாம் விரும்ப மாட்டோம். 10 மணி ஆயிடுச்சா உடனே படுத்து தூங்குவதற்காகத்தான் நாம் செல்கிறோம். நிறைய அல்லடியார்கள் இரவில் விழிப்பதை காத்திருப்பார்கள். அதே போலத்தான் மரணத்தை விரும்புவார்கள். மரணத்தை விரும்புவதுன்னா நமக்கு பயம், ஆனால் நல்லடியார்களுக்கு பயம் இல்லை. அரபியில் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, இந்திபால் விசால். இந்திபால் என்றால் என்ன? ஒரு மனிதர் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் இந்திபால் ஆகிட்டார், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் இடம் பெயர்ந்து விட்டார், இது இந்திபால். ஆனால் வலிமார்கள் மூத்தாகிவிட்டால் அது இந்திபால் அல்ல, விசால்னு சொல்லுவாங்க. விசால் என்றால் இறைவனை போய் சந்தித்தார்கள், போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்தார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மௌத்து ஜஸ்ருன்,
الموت جزر يوصل الحبيب الى الحبيب ஒரு பிரியத்திற்குரியவர் இன்னொரு பிரியத்திற்குரியவருக்கு குறிக்கு இன்னொரு பிரியத்திற்குரியவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய பாலம் தான் மௌத்து மௌத்து என்பது ஒரு நேசத்திற்குரியவரை நேசத்திற்குரியவரின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய பாலம் தான் இங்கே மௌத்து என்பது யூசினு சொன்னாங்களா இல்லையா அதான் விசால் வலிமார்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அவர்களுடைய மௌத்துக்கு பெயர் விசால் நாம் மௌத் ஆகிவிட்டால் இன்திகால் சொல்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இரவை கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லக்கூடியவர்கள் இடத்தில் இரவு உகந்தது துனியாவில் நிறைய பகல் இருக்கு பகலை விடவும் நிறைய இரவு தான் சிறந்தது இந்த மிஹராஜினுடைய இரவு பராத்தினுடைய இரவு லைலத்துல் கத்ர் இரவு இரண்டு பெருநாள்களினுடைய இரவு எத்தனை இரவுகள் இரவை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பகலை விடவும் இரவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான் எனவே சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் இந்த ஒரு ஒரே வரி அறவரி இந்த அறவரி சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் இவ்வளவு விளக்கங்கள் இன்னமும் இருக்கு முஃபஸ்ஸிரீன்கள் இவ்வளவு செய்திகளையும் தங்களுடைய கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன இந்த மிஹ்ராஜினுடைய பயணம் என்பது மூணு ஸ்டேஜ் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து சிதரத்துல் முன்தஹா சிதரத்துல் முன்தஹாவில இருந்து நிகாவுல்லா ஆபத்தில் மூணு ஸ்டேஜ் இந்த மூணு படித்தரங்களையும் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் என்பதற்கு ஆன்மீக ரீதியாக சில விளக்கங்களை எழுதுகிறார்கள் நாம் நினைப்பது போல நாயகம் என்பவர்கள் இந்த துனியாவில் குழந்தையா பிறந்தாங்க வளர்ந்தாங்க மனிதரோடு மனிதராக வாழ்ந்தார்கள் நல்ல விஷயங்களை போதித்தார்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் மற்ற நபியை போலத்தான் மற்ற நபிமார்களை போலத்தான் நமது நபி அப்படின்னு நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷ ரூபத்தில் வந்ததால தான் நாம் அவங்களை ஈமான் கொண்டோம் ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா பெருமானார் வருவதற்கு முன்னால் மற்ற முன்னால் வாழ்ந்த நபிமார்களினுடைய உம்மத்துகளை எப்படி அல்லாஹ் மாற்றுவான் தெரியுமா தொழுக போன்னு அல்லாஹ் சொல்லுவோம் இந்த வெள்ளிக்கிழமை நாள் யவ்மு ஸபத் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையுடைய நாட்கள் உடையவர்கள் இந்த சனிக்கிழமையுடைய நாட்கள் உடையவர்களை அவர்களினுடைய ஜும்மாவுடைய நாள் வந்து சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலில் முழுக்க முழுக்க அமர்ந்திருக்க வேண்டும் வியாபாரம் செய்யவே கூடாது இதுதான் சட்டம் அப்படி வியாபாரம் செய்ய போயிட்டால் அல்லாஹ்வுடைய அதாவது உடனே இறங்கும் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க நிறைய தில்லு முள்ளுகள்லாம் செஞ்சு வியாபாரங்களை குறுக்கு வழியில் போய் ஜும்மாவுடைய நாள் முழுக்க பள்ளிவாசலில் உட்காராம அல்லாஹ் சொன்ன ஒரு உத்தரவை மாற்றம் செய்தார்கள் அல்லாஹ் என்ன பண்ண தெரியுமா விடிஞ்சதுக்கு பின்னால் பார்த்தா அத்தனை பேர்த்தையும் பன்றிகளாக மாற்றிவிட்டான் குரங்குகளாக மாற்றிவிட்டான் காலையில் எழுந்திரிச்சு அத்தா பார்த்தார்னா அத்தா மூஞ்சி குரங்கா இருக்கும் பண்டிகையுடைய மூஞ்சியாக இருக்கும் அம்மா மூஞ்சி பையன் மூஞ்சி புள்ள மூஞ்சி எல்லாம் குரங்கா இருக்கும் கண்ணாடி பார்க்க சகிக்குமா மூன்று நாட்கள் உயிரோடு இருந்தார்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் அதனால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவன் மதிக்க சொன்னதை ஒரு உத்தரவை மதிக்காமல் போனதற்காக வேண்டி அவர்களை பன்றிகளாக குரங்குகளாக மாற்றினான் ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப இந்த மனுஷ தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்பி வச்சானோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மனுஷனையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா பன்றிகளாக குரங்குகளாக மாற்றவே இல்லை ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால மனித தோற்றத்தில் ரசூலுல்லாஹ் வந்ததால் பன்றிகளாக குரங்குகளாக நாம இன்னைக்கு மாறாம உட்கார்ந்துருக்கோம் அப்பேற்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல அவர்களுடைய இந்த மூன்று கட்ட இந்த மிஹ்ராஜினுடைய பயணத்தை சூஃபியாக்கள் ஆன்மீகவாதிகள் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் முதலாவது வகை பெருமானாருக்கு மூன்று அவதாரம் இருக்கும் மூன்று அவதாரம்னா மூன்று பரிமாணங்கள் ஒன்று பெருமானார் பஷரியத் மனித உருவில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரியத் பேர் ஒளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது ஹகீகத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பஷரியத் நூரியத் ஹகீகத் இந்த மூணையும் பறை சாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மிஹ்ராஜில் மூன்று கட்ட நடவடிக்கைகளை எடுத்தான் எப்படி நாம் பார்க்கலாம் அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
திரு மக்காவில இருந்து ஜெருசலத்திற்கு போன இந்த பயணத்தில் பஷரியத் என்கின்ற அந்த அவதாரத்தில் அந்த பரிணாமத்தில் போனார்கள். பஷரியத் என்கின்ற அந்த பரிணாமத்துக்கு இன்றைக்கு மக்காவில இருந்து மதினாவுக்கு போகணும்னு சொன்னா கிட்டத்தட்ட சுமார் 1,289 கிலோமீட்டர். மக்காவில இருந்து ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து ஜெருசலத்தினுடைய அந்த பகுதி வரை நீங்கள் விமானத்தில் போனாலும் எப்படி எப்படி போனாலும் கிலோமீட்டருடைய கணக்கு என்பது சுமார் 1,289 கிலோமீட்டர். விமானத்தில் சென்றால் கிட்டத்தட்ட சுமார் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரியத் என்ற அடிப்படையில், மனிதர் என்ற அடிப்படையில் மக்காவிலே இருந்து அந்த ஜெருசலத்திற்கு முதலில் மிஅராஜினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இரண்டாவது நூரியத், அங்க ஜெருசலத்தில் இருந்து அப்படியே வானம், ஏழாவது வானம் சிதரத்துல் முன்தஹா வரை கிட்டத்தட்ட ஒளி வேகத்தில் கடந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நூரியத் பேரொளி என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு பின்னால் இந்த ரெண்டும் கலரும், பஷரியத்தும் போயிடும் நூரியத்தும் போயிடும். அதற்கு பின்னால் ஹகீகத், அதான் அசல். ஹகீகத்தை விளக்க முடியாது, ஹகீகத்தை விளக்கி சொன்னாலும் நிறைய பேர்களுக்கு அது புரியாது. அதனால் அல்லாஹ்வோடு பேச வேண்டுமானால் ஹகீகத் என்ற பரிணாமத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பரிணாமங்களில் பெற்றார்கள் என்று நாம் படிக்கிறோம். இதில் முதலில் பார்க்கக்கூடிய செய்தி, பெருமானார் இந்த மக்காவிலே இருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு போன இந்த பயணத்திற்கு இடையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அருமை நாயகத்தை வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, நாயகத்தை வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுல்லாஹி ஷானஹு தஆலா போ, உன்னுடைய துஆ கபூல் ஆயிருச்சு போ என்று சொல்லிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வரவேற்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். கொஞ்சம் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம், புகாரி உட்பட முஸ்லீம் ஷரீப் உட்பட ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மிஅராஜுக்கு போன போது மூசாவை நான் பார்த்தேன், ரஐது மூசா லைலத்தன் உஸ்ரா பி, மூசா என்ன செய்தார், நான் மிஅராஜுக்கு போன போது அவரை பார்த்து கொண்டிருந்தேன், தன்னுடைய கபரில் நின்ற வண்ணம் அந்த மூசா தொழுது கொண்டிருந்தார் என்றதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமொழி புகாரி உட்பட முஸ்லீம் ஷரீப் உட்பட எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது நாம் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்தீஸுகள் ரெண்டு விதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். முதல் விளக்கம் என்னன்னா, இப்ப உள்ள அதே விளக்கம் தான், நாயகம் கிராஸ் ஆகிற போது கபரில் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். இது ஒரு விளக்கம், பொதுவான விளக்கம். இரண்டாவது விளக்கம், ஆஷிக்கின்கள் சூஃபியாக்கள் எழுதக்கூடிய விளக்கம் என்னன்னா, மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ல போய் ஏன் தொழுகணும், முதல்ல கபருக்கு போனதுக்கு பின்னாடி தொழுகையே இல்லை, தொழுகை என்பது இன்று இந்த உலகத்தில் உலகத்தோடு முடிந்து போய்விடும், கபர்ல போனதுக்கு பின்னாலும் நம்ம யாரும் தொழுக தேவையே இல்லை, இருந்தாலும் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வருகிறது. அதே சமயத்தில் மறுபக்கம் நாம் யோசித்து பார்க்கிறோம், நாயகம் வருகிறார்கள், வருகிற நாயகத்தை வரவேற்காமல் இவர் கபரில் நின்று தொழுது கொண்டிருந்தால் நாயகத்தை அவமரியாதை செய்த பாவம் கிடைக்கும் அல்லவா. எனவே மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கவில்லை, வேற என்ன செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தையில் வருகிறது வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கபரிஹி. அரபியில யுஸல்லி அப்படின்னா, அரபியினுடைய டிக்ஷனரி படி இந்த யுஸல்லிங்கிற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அர்த்தங்களை எழுதுகிறார்கள். அதில் குர்ஆனில் வந்த ஒரு அர்த்தம் தான், நேரடியான அர்த்தம் தான், இன்னல்லாஹு வமலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸலவாத் சொல்லுகிறார்கள், எனவே மக்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். யுஸல்லூன, அதே வார்த்தை அங்கே வருகிறது, யுசல்லி என்றால் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது வஹுவ காயிமுன், நின்ற நிலையில் மூசா நின்று கொண்டு யுசல்லி ஃபீ கபரிஹி, தன்னுடைய கபரில் நாயகத்தை வரவேற்று
என்ன சலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். பெருமானார் இந்த அல்லாஹ்வை பார்க்க போகிற இந்த பயணத்தில், நான் பெருமானார் போனா போட்டோம், நாம நம்ம கபர்ல நம்ம பாட்டுக்கு பொழுது கொண்டிருக்கலாம் என்று நிற்கவில்லை. அவர்கள் நின்ற வண்ணம் பெருமானாருக்கு மரியாதை செய்கிற முகமாய் நின்று கொண்டு நாயகத்தை வரவேற்பதற்காக வேண்டி சலவாத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சூபியாக்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படியும் ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த விளக்கத்தை வைத்தால்தான் நபீல் நாயகத்திற்கும் மரியாதையாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாயகத்தை கண்ணியப்படுத்தினார்கள் என்கின்ற இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டு பேரினுடைய மரியாதை என்பது இந்த யுசல்லி சலவாத்து சொன்னார்கள் என்பதில் அடங்கியிருக்கிறது. எனவே நபீல் நாயகம் அவர்கள் இப்படி இந்த இடத்தில இருந்து இப்படி கிராஸ் ஆகிற போது கபரில் நின்று கொண்டு சலவாத்து சொல்லி அதற்கு பின்னால் நாயகத்தை போலவே அதே வேகத்திலேயே பைத்துல் முக்கத்தஸில் போய் பெருமானார் தொழுக வைக்க பின்னால் இவர்களும் தொழுகையில் கலந்து கொண்டார்கள். நாயகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்கள் எல்லாத்தையும் பார்க்கிற வண்ணம் ஒரு செய்த ஏற்பாடு தான் அந்த தொழுகையே. பெருமானார் சர்ருன்னு போனா சர்ருன்னு வந்தா யாரும் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அதனால அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறான். ஸ்பீடு பிரேக்கர் என்ன? தொழுகை, தொழுகை போய் நில்லுங்கள், சப்பை நேராக்குங்கள். உங்களில் இந்த உலகத்தில் உங்களை போலவே நபியாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு தொழுகை வையுங்கள். எல்லா நபிமார்களும் உங்களுடைய திருமுகத்தை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் செய்த ஏற்பாடு. இந்த கல்யாண ஊர்வலம், மாப்பிள்ளை கூட்டிகிட்டு மாப்பிள்ளையே கல்யாண ஊர்வலம் போவாங்க. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் மாப்பிள்ளையை இன்னைக்கு போல காரில் வச்சுட்டு டக்குன்னு கொண்டு போயிட மாட்டாங்க, நடக்க வச்சு ஊர்வலமாக யானபி சலாம் அலைக்கும் பைத்து ஓதிக்கொண்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும். நபியல் நாயகம் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய திருமணங்களை நீங்கள் பிரபலப்படுத்துங்கள், மக்களுக்கு மத்தியில் தெரிய வேண்டும், ஊருக்கே தெரியணும் திருமணம் நடக்குது, இதுதான் பொண்ணு இதுதான் பையன் என்று தெரிய வேண்டும். எனவே அந்த மாப்பிள்ளையை பைத்து ஓதிக்கொண்டே கூட்டி கொண்டு போவார்கள். சர்றுன்னு காரில் உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டா மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, இவர் தான் மாப்பிள்ளைகளும் தெரியாமல் போயிருந்தோம் இல்லையா? அதே போலத்தான் பெருமானாரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூட்டி கொண்டு போகிறான். போகிற போது இவர்கள் தான் உலகத்தினுடைய கடைசி நபி, அவ்வல் ஆகிர் நபி, இந்த சர்தாரே தோஜகான், ரெண்டு உலகத்திற்கும் இவர்கள் தான் நபி என்பதை அல்லாஹ் காட்டுவதற்காக வேண்டி அங்கே நபிமார்களுக்கு இமாமாக நின்று பெருமானார் தொலை வைத்தார்கள். சரி, அதற்கு பின்னால் அந்த பைத்துல் முக்கத்தஸில் இருந்து அப்படியே மேலே ஏறிவிட்டார். மேலே ஏறியதற்கு பின்னால் அங்கேயும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லாம் வைக்கிறோம். என்னன்னா, ஏழு வானத்தை தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற ஒரு இடம் ஒன்று வருகிறது. அந்த இடத்தில் அலமீநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஜிப்ராயில் நீங்க போங்க, இனிமேல் நான் வர முடியாது, இதுதான் எண்டு, என்னுடைய எல்லை இதுதான், இந்த இதுக்கு இதை தாண்டி நான் வந்தால் நான் கரிந்து எரிந்து போய்விடுவேன், என்னால் வர முடியாது என்று பின்வாங்கினார்கள். அதாவது அங்கே புராக்கும் இல்லை, ஜிப்ராயிலும் இல்லை, யாரும் இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கே நபிமார்களினுடைய கூட்டம் பார்த்தது போல் அங்கே மலக்குமார்களுடைய கூட்டத்தை பார்க்க வைப்பதற்காக வேண்டி அங்கே ஒரு எல்லையை ஏற்படுத்தி அங்கே புராக்கிலிருந்து கீழே இறங்கி அங்கே நாயகத்தை எல்லா மலக்குகளும் பார்த்து கொண்டார்கள். சிதரத்துல் முன்தஹாவை தாண்டி பெருமானார் கூட யாரும் வரல. ரஃப்ரஃப் அப்படிங்கிற ஒரு பச்சை நிற கம்பள போர்வை வந்தது, அதில் ஏறி அமர்ந்தார்கள். பச்சை நிற பூ வளையம் நாயகத்தை தூக்கி கொண்டு போனது. பெருமானார் போனார்கள், அல்லாஹ்வை இந்த கண்ணால் பார்த்தார்கள். நிறைய பேர்கள் சொல்வது போல் பெருமானாரை அல்லாஹ்வை பெருமானார் கண்ணால் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்களா இல்லையா? அது பொய்யது. ஏன்னா கல்யாணம் முடிச்சு, கல்யாணம் முடிச்சு ஊரே அறிய பத்திரிக்கை அடிச்சு சாப்பாடு போட்டு கடைசியில் பொண்ணையும் மாப்பிளையும் சந்திக்க வைக்காம ஒரு ஒரு மாதம் தவிக்க விட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா கல்யாணம் செய்வதே ஹலாலான முறையில் கணவனும் மனைவியும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதுபோல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியை கூப்பிட்டதற்கு காரணமே தன்னை காட்டுவதற்காக வேண்டி, ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டி,
போன நபி அல்லாஹ்வை பார்க்காம திருப்பி வந்துட்டாங்க. பொண்டாட்டியை பார்க்கலான்னு போனார் புது பொண்டாட்டியை, ஆனால் யாரும் பார்க்க ஒரு திரும்ப வந்துட்டார். இது நியாயமா இது? அதனால் பெருமானால் அல்லாஹ்வை இந்த கண்ணால் பார்த்தார்கள். இந்த உலகத்தில் எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியம் அது. இந்த உலகத்தில் நாமும் அல்லாஹ்வை இந்த கண்ணால் பார்க்க முடியாது, எந்த நபியும் பார்க்க முடியாது. ஆனால் நாயகத்திற்கு மட்டும் அல்லாஹ் அந்த பேர் பாக்கியத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்தான். எனவே பார்த்தார்கள், வல்லாஹி கத் ரஆ ரப்பஹு காலஹு சலாசத். ஹசன் பஸ்ரி நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், சத்தியமாக அல்லாஹின் மீது நிச்சயமாக நாயகம் இறைவனை இந்த கண்ணால் பார்த்தார்கள் 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 மூன்று முறை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அல்லாஹுவோடு அந்த நெருங்கக்கூடிய அந்த நேரம், சும்மதனா ஃபதல்லா, நெருங்கினார்கள், இன்னமும் நெருங்கினார்கள். எந்த அளவுக்கு நெருங்கினார்கள்? காப கௌசைனி, ரெண்டு வில்லினுடைய இரு முனைகள் இருக்கும் அல்லவா, அந்த அளவிற்கு பெருமானாரும் அல்லாஹும் நெருங்கினார்கள். சும்மா அது அதற்கு பின்னா என்ன? இன்னமும் நெருங்கினார்கள். அதற்கு பின்னால் எதை சொல்ல வேண்டுமோ தன்னுடைய அடியாருக்கு அல்லாஹ் அதை சொன்னான். என்ன சொன்னான்? இன்னைக்கு வரைக்கும் எந்த கிதாபிலும் இல்லை. அல்லாஹும் ரசூலும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது இதுவரைக்கும் எந்த கிதாபிலையும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ தனது ஹபீபிற்கு அந்த இடத்தில் எல்லாத்தையும் சொல்லி முடித்தான். பெருமானார் இத்தனையும் முடிந்ததற்கு பின்னால் இறைவனை பார்த்து அதற்கு பின்னால் தான் மூன்று விதமான அருக்கொடைகளை வாங்கி கொண்டு இந்த பூமிக்கு வந்தார்கள். இந்த மூன்று விதமான அருக்கொடை நமக்கு நன்றாக தெரியும். முதலாவது ஐந்தேள தொழுகை, சலாத்துல் ஹம்சா. இந்த ஐவேள தொழுகை இந்த இரவில் கிடைத்தது. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனம் இந்த இரவில் கிடைத்தது. மூன்றாவது தான் முக்கியமானது, என்னன்னா அல்லாஹுவை இணை வைக்காமல் முஸ்லீமா இருக்கார், அல்லாஹ்வை இணை வைக்கல, முஸ்லீமா மட்டும் இருக்கிறார். அவர் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹுவை இணை வைக்காமல் மூத்தாகிவிட்டால் நிச்சயம் அவர் சுவனம் செல்வார் என்கின்ற பெரும் பாக்கியத்தை இந்த மூன்றையும் நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து வாங்கி கொண்டு இங்கே வந்தார்கள். வந்து இந்த இடையில மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அனுப்பிச்சாங்களா இல்லையா? குறைச்சிட்டு வாங்க, 50, 45, 40 இப்படியே வந்து வந்து கடைசியில் அஞ்சில் வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம தொழுகிற அஞ்சு வக்து, அல்லாஹு அக்பர், இந்த அஞ்சு வக்திலேயே ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு பாரம் குளிர் காலத்தில். அதுவும் நாம் இங்கே பரவாயில்லை, காஷ்மீரில் குளிருடைய காலங்களில் ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹு அக்பர். ஐந்து வக்து நம்மால் தொழுக முடியவில்லை. நம்மளை பற்றி தெளிவாக மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டம் இருக்கு, மூசாவை போட்டு படாத பாடுபடுத்துனானுங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூசா அலைஹி வஸல்லமை போட்டு படாத பாடு. மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பா எல்லாம் மரியாதையா இந்த ஊருக்குள்ள வர சொல்றான், இந்த ஊருக்குள்ள தலை குனிஞ்சு மரியாதையா வாங்கன்னு எல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனேயே மூசா அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இந்த திமிரு பிடிச்சவனுங்க தலை குனிஞ்சு வரல, சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வந்தானுங்க. நிறைய இடங்கள்ல வருது குர்ஆன்ல, ஹதீஸ்கள்ல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வெட்கப்படுவதாக இருந்தால் இறைவனுக்கு வெட்கப்படுங்கள், பாவம் செய்யாமல் இறைவனத்தில் வெட்கப்படுங்கள், பெரும்பெரும் குற்றம் செய்யாமல் இறைவனத்தில் வெட்கப்படுங்கள். இந்த அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொப்பி நேரா போடுகிறோம், நல்ல சட்டை போடுகிறோம், நல்ல ஆடை போடுகிறோம், அயன் பண்ணிக்கிறோம், குடிச்சுக்கிறோம், அத்தர் பூசிக்கிறோம், இவன் பார்க்கறான் அவன் பார்க்கறான் என்பதற்காக வேண்டி நம்மை சரிப்படுத்திக் கொள்கிறோம், வெட்கப்படுகிறோம். இறைவனை இறைவன் நம்மை பார்க்கிறான்
என்று சொல்லியதற்கு பின்னால் அந்த ஐந்து வேளை தொழுகையை நாயகம் வாங்கி கொண்டு வந்தார். அல்லாஹ் மில்லடியார்களே, இந்த ஐந்து வேளை தொழுகை தான் நம் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம் விடாப்படியாக நாம் கடைபிடிக்க வேண்டிய தொழுகை. இந்த தொழுகையை எந்த கட்டத்திலையும் விடக்கூடாது. எக்கச்சக்கமான ஃபிக்ஹினுடைய கிதாபுகளில் எழுதப்படுது, ஒரு மனிதருக்கு ரெண்டு கை இல்லை, ரெண்டு காலும் இல்லை, ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை, இவர் எப்படி ஒழு செய்வார்? இவரும் எங்கேயாவது போய் முகத்தை எப்படியாவது ஒரு நிலை நினைச்சிட்டு வந்து அவரும் தன் எண்ணங்களால் தொழுதாக வேண்டும். நின்று தொழுகுவர், முடியாதவர் அமர்ந்து, முடியாதவர் படுத்து, முடியாதவர் எண்ணங்களால், கைகால் ஊனமானவர் முடிந்த அளவு, உறுப்பே இல்லை என்றால் தன் கண்களாலாவது ஜாரை செய்து எங்கேயாவது முகத்தை இணைத்து கொண்டு வந்து தொழுதாக வேண்டும். இது மார்க்கத்தினுடைய கிட்டுகளுடைய கிட்டாபுகள் எழுதப்படக்கூடிய சட்டம். எனவே அல்லாஹ்வின்அடியார்களே, தொழுகையை விடக்கூடாது. மௌத்தில் நேரத்தில் நமக்கு வாயில் கலிமா வர வேண்டுமானால் தொடர்படியாக தொழுகையை விடாதவரினுடைய வாயில் நிச்சயம் கலிமா வரும். அதாவது நிறைய மார்க்க அறிஞர்கள் அனுபவபூர்வமாக எழுதுறாங்க. என்ன தெரியுமா, என்ன செய்தி? அனுபவபூர்வமாக எழுதுறாங்க. வஃபாத்துடைய நேரத்தில் திருக்கலிமா நாவில் வந்து மூத்தாக வேண்டும், எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு யாராவது பார்க்க முடியுமா? பத்து நூறு கொலை பண்ணவன் கூட நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். நூறு கொலை பண்ணவன் கூட நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அது மாதிரி இந்த உலகத்தில் பெரும்பெரும் பாவிகளாக இருந்தவர்கள் கூட நான் சொல்ல நரகத்திற்கு போக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். அந்த வகையில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம், மௌத்துடைய நேரத்தில் கலிமா நாவில் வர வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் சில பேருக்கு வருகிறது, சில பேருக்கு வரல. முஸ்லீமாக இருப்பாங்க, மௌத்துடைய நேரத்தில் கலிமா வாயில் வராமலேயே மௌத்தாயிருவாங்க. அதுக்காக வேண்டி அவங்க வாயில் கலிமா வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் முஸ்லீமாக மௌத்தாகவில்லை என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஷானு உத்தாலா, தொழுகையாளிகள் கலிமா சொல்லாமல் மௌத்தானாலும் அவங்க கலிமா சொல்லி மௌத்தான அந்த பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கி விடுகிறார். ஒரு மனிதர் தொடர்ந்து தொழுதுகிட்டே வரார், ஃபஜ்ர் தொழுகிறார், காலையில் பத்து மணிக்கு ரூபு போகுது, அவர் தொழுகையில் வாழ்நாள் முழுக்க அத்தையாத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார். ருகூல சுபஹான ரப்பில் அஸீம் ஓதி இருப்பார், சஜ்தாவுல சுபஹான ரப்பில் ஆலா ஓதி இருப்பார் காலம் முழுக்க. ஆனால் மௌத்துடைய நேரத்தில் கலிமா வரலன்னு சொன்னால் பரவாயில்லை, அவர் அந்த பத்து மணிக்கு மௌத்தாகிறார் சொன்னால் இவர் ஃபஜ்ருடைய நேரத்தில் அத்தையாத்தில் அஷ்ஹது அல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். மௌத்துடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கலிமா சொல்லி வஃபாத் ஆனாங்கன்னு ஹதீஸ்ல இல்லை. அல்லாஹும்ம ரஃபீதில் ஆலா இந்த வார்த்தை தான் கடைசியாக சொன்னாங்க பெருமானார். அதுக்காக வேண்டி பெருமானார் வாயில கலிமா வரலன்னு அர்த்தம் இல்லை. வாழ்க்கை முழுக்க கலிமாவாக வாழ்ந்து கலிமாவிலேயே ஊறி போய் அந்த கலிமாவை மக்களுக்கு சொல்லி கலிமாவாகவே மௌத்தானவர்கள் நாயகம். ஆனால் அவர்கள் கலிமா சொல்லவில்லை என்பதற்காக நேர் மாற்றமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டாம். அதே போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த கட்டத்திலையும் வஃபாத்தானால் அவர் நிச்சயம் திருக்கலிமா சொல்லி முத்தான அந்த பெரும்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா நிச்சயம் அவருக்கு வழங்குகிறான். எனவே எல்லா நிலையார்களே, தயவு செய்து உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தொழுகையை நீங்கள் விட வேண்டாம். அதே போல தொழுகையை விட்டவனுக்கு என்ன கதி? நரகத்தில் தொழுகையை விட்டவனுக்கு தனி செக்ஷன் கிடையவே கிடையாது. நரகத்தினுடைய எட்டு தட்டுகள், ஏழு தட்டுகள், நரகத்தினுடைய ஏழு தட்டுகள். தொழுகையை விட்டவனுக்கு எந்த செக்ஷன்னா ஹதீஸுகள் இருக்கு. அதாவது ஹாமான், ஹாமான் தெரியும், காரூன், ஃபிரௌனு, உபை இப்னு கலப், அபூஜஹல், உத்பா, ஷைபா, இந்த பெரும்பெரும் பாவிகள் எந்த நேரத்தில் கொண்டு போய் அல்லாஹ் போட்டிருக்கானோ தொழுகாதவனை கொண்டு போய் அதே நேரத்தில் அல்லாஹ் போடுவான். தொழுகாதவனுக்கு தனி சிக்ஷை இல்லை. அப்ப தொழுகாதவன் கிட்டத்தட்ட காத்திருக்கு சமானமானவன் என்று அல்லாஹ் சொல்லாம சொல்றான். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மேராஜின்
நம்முடைய இரவில் நாம் படிக்க வேண்டிய காலத்தின் மிக முக்கியமான போதனை இதுதான். நம் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய தொழுகையை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்வானாக, தொழுகையாளியாக ஆக்குவானாக. தொழுகை இல்லாமல் இருந்தாலும் இனிமேல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிஅராஜுக்கு போய்விட்டு வந்தார்களோ, முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தொழுகை தான் மிஅராஜ். நாமும் மிஅராஜை அடிக்கடி அல்லாஹ்வை தொழுகையில் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாயகத்தை கனவிலும் நினைவிலும் மறுமையில் பெருமானாருடைய சபாத்தை அடைந்து வாழக்கூடிய மேன்மக்களுடைய கூட்டத்தில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்ப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக.